பறவைகளில் ஒரு அழகான பறவை கழுகு. கழுகுக்கு சமானமாய் என்று சொல்லி வேதத்திலே நாம் பல இடங்களிலே நம்மை பொருத்தி பார்க்க தேவன் அழைக்கின்றார். தேவனும் கூட கழுகுக்கு ஒரு உருவகப்படுத்தி அவரை கழுகை போல ராஜ சிங்கத்தை போல என்று நாம் பார்க்கக்கூடிய வசனங்கள் இருக்கும். இந்த கழுகு ஏன் ஒரு சிறந்த பறவை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அதற்கான பல அம்சங்கள் சிறப்பான ஒரு அம்சங்களாக இருக்கின்றது. கழுகுகிட்டிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. கழுகு பெண் கழுகு தாங்க ஆண் கழுகை தனக்கு துணையாக செலக்ட் பண்ணும். ஆண் கழுகு பெண் கழுகை செலக்ட் பண்ணுறதுக்கு கூடாது. பெண் கழுகு எப்படி செலக்ட் பண்ணுமான் தெரியுங்களா? ஆண் கழுகை தனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் கழுகை அப்படியே வரும் பறந்துட்டு இருக்கும் போது. நம்ம ஆண் கழுகு வந்து பின்னாடியே வருவார். அவர் வந்து அப்படியே பார்ப்பார் சுற்றி முத்தி. சரி, இந்த பெண் கழுகுக்கு தெரிஞ்சிடும் ஆண் கழுகு நம்மளை சுற்றி வராரு அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுமா, இந்த பெண் கழுகு போய் ஒரு மரத்தின் கிளையை தன்னுடைய அந்த பீக்கில் எடுத்துட்டு போகுமா. போகும்போது இந்த ஆண் கழுகு அது பின்னாடியே போகும். டக்குன்னு அந்த கழுகு, அந்த பெண் கழுகு அதை ட்ராப் பண்ணும், அதை விட்டுவிடும். அந்த கிளையை விட்டதுமே ஆண் கழுகு பறந்து சென்று அதை கேட்ச் பிடிக்கணும். அதை கேட்ச் பிடிக்கும்போது வெரி குட், திரும்ப ஒரு செலெக்ஷன் நடக்கும். அப்படி கேட்ச் பிடிக்கும்போது அதை வந்து செலக்ட் பண்ணுமா. அந்த பெண் கழுகு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். இந்த ஆண் கழுகு இந்த கிளையை போடுற கிளையை கேட்ச் பிடிக்க முடியலன்னா நீ போயிட்டு வா, யு ஆர் நாட் செலக்டட், யு ஆர் நாட் ஃபிட் டு லிவ் வித் மீ, என்னோடு நீ வாழ்வதற்கு தகுதி அல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம். இப்படி செலக்ட் பண்ண பிறகு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்கிறாங்க. ரெண்டு ஆண் கழுகும் பெண் கழுகும் சேர்ந்து வாழ்ந்து முட்டையிட்ட பிறகு அது எப்படி அதோட கூட்டை கட்டுமா, முதல்ல முள்ளுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். இந்த முள்ளு வச்சாதான் பாம்பெல்லாம் மேலே ஏறி போக முடியாதுல்ல, அதுக்கு பேரிகேட் மாதிரி, அதுக்கு ஒரு தற்காப்பு மாதிரி முள்ளு வச்சிடும் ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு முள்ளு குத்தாமல் இருக்க சாதா இறகுகளை போடும். அந்த இறகுகளுக்கு பிறகு தன்னுடைய சிறகுகளை போடும். அந்த கிளைகள் இந்த இலைகள் இதெல்லாம் போட்ட பிறகு தன்னுடைய சிறகுல இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸ் அதையெல்லாம் போட்டு ஒரு குஷன் பெட் மாதிரி ஆக்கி அடை காக்கும். அடை காத்த பிறகு அந்த குஞ்சு பொறிச்சு வெளியில் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கும். அந்த வளர்ந்த பிறகு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு அம்மா கழுகு என்ன பண்ணுமா, அந்த கூட்டை கலைக்கும். அந்த கூட்டை எப்படி கலைக்குமா, அந்த மேலே இருக்கிற அது தன்னுடைய சிறகுகள்லாம் இருக்கு பாருங்க, சாஃப்டாக பெட்டு மாதிரி அதெல்லாம் எடுக்கும். எடுத்த பிறகு முள் குத்தும். எதை? இந்த சின்ன கழுகை, ஈக்லெட்ஸை. அது குத்தும் போது அதுக்கு அப்படியே நம்ம ஆளுங்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அம்மாவா நீ இப்படி குத்துறியே, இப்படி படுத்துறியே என்ன அப்படின்னு குத்தும்போது சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஏன் குத்த வைக்கிறோன்னு. அம்மா கழுகு என்ன பண்ணுமா, அது குத்தும் பொழுது இந்த சின்ன கழுகு அப்படி குதிச்சு குதிச்சு அந்த கூட்டை விட்டு வெளியே வந்துவிடும். நெஸ்ட் வெளியே வந்து கீழே பறந்து போகும். பறந்து போகும்போது அப்பா கழுகு என்ன பண்ணுவாராம், அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அப்படின்னு கேட்ச் பிடிச்சிடுவாராம். இந்த பறக்க தெரியாதுல்ல இந்த சின்ன கழுகுக்கு, அதுக்கு தாங்க ஃபஸ்ட்டே ட்ரைனிங்கு. தனக்கு துணை என்னன்னு வேண்டியதை இந்த பெண் கழுகு முதல்ல இந்த மரக்கிளையை போட்டு ட்ரைனிங் பண்ணிச்சு பாருங்க. அப்போவே இந்த ஆண் கழுகு என் பிள்ளைய காப்பாற்றுமா காப்பாற்றாமல் விட்டுருமான்றதை செக் பண்ணிச்சு. அப்போ அன்னைக்கு அந்த மரக்கிளையை பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸில் இன்னைக்கு ஆண் கழுகு இந்த சின்ன குழந்தை கழுகு மேலேருந்து கீழே விழும்பொழுது அப்படியே வந்து பிடிச்சிக்கும். ரெண்டாவது வாட்டி திரும்ப வச்சுட்டு பறக்கும்போது அது தன்னுடைய சிறகுகளை அப்படியே அடித்து அடித்து பறக்க கற்றுக்கொள்ளுமா. நாங்கள் காலையில் காட் மார்னிங்கில் ஈகிள் கதையை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனத்தில் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல என்று சொல்லி. God is calling us to dream big. பெரிய சிந்தனைகள். இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து ஒடுக்கி போய்
சிறியதாய் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, திங்க் பிக், உனக்கென்று பெரிய காரியங்களை வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே இது என்னால் ஆகுமா? நம்முடைய ரியர்வியூவில் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இவ்வளோ கடந்து வந்தோன்னு. யாராவது ஒருத்தவங்க நீ இதெல்லாம் கடந்து போனோம்னு நீங்கள் சொல்லியிருந்தா நான் அப்போவே பேக் அடிச்சு ஓடி போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் கடந்து போக முடியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். கூட்டை கலைக்கும் பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் சில அனுபவங்களை நமக்கு குத்தும்போது, நாம் கடந்து செல்லும்போது நாம் நினைக்கிறது, நாம் விசுவாசிக்க வேண்டியது, நான் பறக்க போகிறேன், நான் உயர பறக்க போகிறேன், என் ஆண்டவர் எனக்காக பறப்பதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் கழுகுக்கு சமானமாய் மாத்திரமில்லை, கழுகு போல பலனடைந்து உயர எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். காட் மார்னிங்.